ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ வெல்கம் டு அவர் சேனல் யூஸ்ஃபுல் இன்ஃபார்மேஷன் டிப்ஸ் டு சில்த காலேஜ் மாணவர்கள் கல் தேர்வு செய்வது எப்படி ஏன்னா இப்போ அக்கடமிக்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்போ வந்து மாணவர்கள்லாம் கல்லூரியை எப்படி தேர்வு செய்வது எந்த கல்லூரிக்கு போகலான்னு தேடிட்டு இருக்கீங்க அதற்கான வீடியோ தான் இங்கே பதிவு செய்கிறோம் அதற்கு முன்னால் இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா கொரோனா பேரிடர் காலத்தில் மாணவருடைய கல்வியெல்லாம் பாதிக்கப்பட்டது இருந்தாலும் தமிழக அரசின் முன்னெடுப்பால் மாணவர்களெல்லாம் இப்போ படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அப்படின்னா கல்லூரிக்கு செல்லணும் அதாவது பள்ளி பருவத்தை முடித்து விட்டு கல்லூரிக்கு செல்லணும் அப்போ கல்லூரிக்கு செல்லும் பொழுது நாம் எந்த கல்லூரியை தேர்வு செய்வது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த வீடியோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் இங்கே வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அந்த டிப்ஸு பிரகாரம் நீங்கள் பின்பற்றுங்க உங்களுக்கு அது தேவையான எடுத்துக்குங்க உங்கள் நண்பர்களுக்குலாம் அனுப்புங்க எல்லோரும் இது பயன்படுத்தும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு நியரஸ்ட் காலேஜ் உங்கள் வீடு இருக்கும் உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட் காலேஜ் எதுவும் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சரியா எதற்காக அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து காலேஜுக்கு போயிட்டு வருவதற்கு எளிதாக இருக்கும் நம்ம வீடு அருகாமையில் இருக்குது இல்லை கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க எளிதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கல்லூரி வாழ்க்கையை வந்து இப்போ ஒரு நம்முடைய எதிர்காலத்திற்கு மாதிரி எடுத்து செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோவும் கூட இந்த பதிவும் கூட அதனால தான் நியரஸ்ட் காலேஜ் அப்போது அடுத்தது காலேஜுடைய குவாலிட்டி கல்லூரியின் தரம் அந்த கல்லூரியின் தரம் எவ்வாறு இருக்கிறது அந்த கல்லூரியுடைய சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கணும் சுற்றுச்சூழல் மட்டுமில்லை நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்க சப்ஜெக்ட் என்ன எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது மெயினாக இதை பார்க்கணும் எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த கோர்ஸுடைய வேல்யூ என்ன இருக்கிறது அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்குங்க சரியா அதற்கு பிறகு அது முக்கியம் எந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் அந்த கோர்ஸ் என்னவாக இருக்கும் அது தெரிஞ்சுக்குங்க அடுத்தது வந்து சிலபஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்குங்க டீச்சருடைய குவாலிட்டி அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய டீச்சருடைய தரம் எப்படி இருக்கிறது கல்லூரிடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் எப்படி இருக்கிறது அப்போது நீங்கள் அந்த கல்லூரியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது கோச்சிங் கிளாஸ் இருக்குதா காம்படேட்டிவ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நமக்கு எதாவது பயன்படுமா ஏன்னா சில அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சேலரி எப்படிங்கிறத பார்த்தா கம்மியாக இருக்கும் சேலரி எப்படி இருக்குதுங்கிறத அது பார்க்கணும் இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னா நாமளே வந்து படித்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதி போகிற அளவுக்கு அங்கே கோச்சிங் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்போ ஆசிரியர்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆசிரியர்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நீங்கள் ஒரு துறையில் போய் சாய் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த டிபார்ட்மெண்ட் உடைய இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் மாணவர்களுக்கு எந்த மாதிரி வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க எங்காவது நம்ம வெளியே வந்து கான்ஃபரன்ஸ் போவதற்கோ இல்லை கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் நடைபெறுவதற்கோ இல்லை ஏற்பாடு ஏதாவது செய்யப்பட்டு வருதா அப்படிங்கிறதும் நாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த கல்லூரியில் இருக்குது எக்ஸ்டன்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம் என்எஸ்எஸ் என்சிசி ஒயர்சி ஆர்ஆர்சி ஃபினான்ஸ் நுண்கலை மன்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி அதனுடைய செயல்பாடுகள் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த என்எஸ்எஸ் என்சிசி ஒயர்சி ஆர்ஆர்சி நுண்கலை மன்றம் இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா என்எஸ்எஸ்லையோ என்சிசிலையோ ஒயர்சிலோ ஆர்ஆர்சிலையோ இதில் ஏதாவது சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் ஜாப்புக்கு போகிறதுக்கு ஒரு அரசு வேலைக்கு போவதற்கு அந்த சான்றிதழ் தேவைப்படும் அதற்கு பயன்படுத்தலாம் ஓகேவா அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இதிலெல்லாம் இணைந்து செயல்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்போ அதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள் வசதி லபாரட்டரி ஃபெசிலிட்டிஸ் லபார்டரி ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது நமக்கு அங்கே எந்த மாதிரி ஒரு அப்ரோச் அதாவது ஒரு கற்பிக்கப்படும் செய்முறைகள் எவ்வாறு கற்பிக்கப்படும் ரிசர்ச் எப்படி நமக்கு அங்கே செய்வாங்க அந்த கல்லூரியில் நாம் தேர்வு செய்யக்கூடிய பாடத்திட்டத்தில் இளங்கலை பிஎஸ்சி இருக்குதா இல்லை பிஜி இருக்குதா இளங்கலை முதுநிலை ரெண்டுமே இள முதுகலை ரெண்டுமே இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அதற்கு பிறகு அந்த கல்லூரியிலுடைய நூலகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லூரியில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆ லைப்ரரி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் அ ஹார்ட் ஏன்னா லைப்ரரியில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்று கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு லைப்ரரி இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதுவும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி தான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிரவுண்டு எப்படி இருக்குது நமக்கு அங்கே எந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த கல்லூரியில் இதுக்கு முன்னால் அந்த கல்லூரியிலேருந்து எவ்வளோ பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வெளியில் போயிருக்காங்க என்எஸ்எஸில் எவ்வளோ பேர் அதாவது ஒரு அணிவகுப்பு போயிருக்காங்க இல்லை எவ்வளவு கேம்ப் போயிருக்காங்க என்சிசியில் எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க ஒயர்சி ஆர்ஆர்சி இந்த நுண்கலை இருக்கும் சில பேர் தனித்திறமை இருக்கும் அவர்கள் நடனம் நாடகம் அவளுடைய திறமையை உண்டான அது பிளாட்ஃபார்ம் அது அந்த மாதிரி எவ்வளோ பேர் நிறைய பரிசீல் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமானது ஒன்று ஃபீஸ் கட்டணம் அந்த கல்லூரியில் கட்டணம் எப்படி இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா போய் நிறைய கட்டணத்தை கொடுத்து சேர்ந்துக்கிட்டு கடைசியில் ஏதோ சாதாரண ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது கட்டணங்கள் குறைவாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பின்புலத்திற்கு தகுந்த மாதிரி கட்டணங்கள் அங்கே இருக்க வேணும் ஏன்னா சில பேர் நிறைய பேர் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கல்லூரியில் போய் சேருவாங்க அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துட்டு நிறைய கட்டணம் இருக்கும் ஃபீஸ் இருக்கும் அங்கே கட்ட முடியாமல் திருப்பி அடுத்து வந்து நாங்கள் க கல்லூரி மாறுறோம் இங்கே ஃபீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கட்டணத்தை நீங்கள் நிர்ணயிச்சுக்கணும் சரியா அது முக்கியம் இந்த மாதிரி இவ்வளவு டிப்ஸெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கல்லூரியிலிருந்து நீங்கள் வெளி வரும்பொழுது ஒரு ஐடியாவோடு வெளியில் வந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் காம்படேட்டிவ் எக்ஸாம் டிகிரிங்கிறது இட் இஸ் ஓ எந்த டிகிரி படிக்கிறீங்க அதனுடைய தரம் எப்படி அதில் சிலபஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது டீச்சர்ஸ் எப்படி நமக்கு சொல்லித்தராங்க அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை அங்கே கல்லூரிக்கு போங்க அது போல் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அதனுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொன்றே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா சில கல்லூரியில் வந்து வந்து ஐயோ நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நமக்கு இது சூட் ஆகாதுன்னு நினைக்கலாம் தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது உங்களுடைய நலன் கருதி தான் அதனால் அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும் நாளைக்கு வந்து நம்ம எதுவுமே தெரியாமல் வெளியில் காட்டிலும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லூரிட்டு வெளியில் போகிறது சிறப்பு ஆகையால் இந்த இங்கே இருக்கக்கூடிய டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா வசதியும் பார்த்துக்குங்க பயன்படுத்துங்க அங்கே போய் சேருவது பெ பெருசில் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் முதல்ல அப்ரோச் பண்ணி எல்லாம் கேட்டுங்க அப்புறம் உங்களுடைய பெற்றோர்களிடம் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இந்த கோர்ஸு படிக்கிறேன் இந்த கல்லூரியில் படிக்கலான் இருக்கேன் ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சப்ஜெக்ட் இந்த மாதிரி நல்லா இருக்குது அந்த சப்ஜெக்ட்டுக்கு போனோம்னா வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது அங்கேயே ஆசிரியர்களே நமக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் சேலரி அதிகமாக இருக்கும் ஏன்னால் நிறைய செலவு பண்ணி சும்மா ஒரு பேசிக் சேலரிக்கு போகிறத காட்டிலும் குறைவாக செலவு பண்ணி அதிகமாக சேலரிக்கு போடுறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் இல்லைங்களா அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க குறைவாக ஃபீஸ் கட்டி நல்ல வேலைக்கு போகிறதுக்கும் அதிகமாக ஃபீஸ் கட்டி ஃபீஸ் கட்டி அதே வேலைக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆகையால தான் இந்த பதிவு உங்களுக்காக இதை உங்களுடைய பெற்றோர்களிடம் எடுத்து கூறுங்கள் பெற்றோர்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்கள் மாணவர்களுக்கு கூறுங்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு அனுப்புங்கள் எல்லா நண்பர்களுக்கு அனுப்பிச்சு பயன்பெறுங்கள் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லி ஒரு அப்டேட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்தேடியூ